வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னென்ன மாதிரியா அவளுக்கு காய்கள்லாம், அதாவது முந்தின நேத்திக்கு வந்து நீங்க கூட்டு பார்த்துருப்பேன், இன்னைக்கு கறிகாய் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஒரு நீங்க வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் கறிகாய் பண்றதுக்குன்னு கேட்டீங்கன்னா, புடலங்காய் யூஸ் பண்ணலாம், கேரட் யூஸ் பண்ணலாம், பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து சௌச்சோ யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பச்சைக்கறிகா எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாம் இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு மூணு கறிகா, கேரட், புடலங்காய் அண்ட் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ரொம்ப 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 எசென்ஷியல். இது அயன் எல்லாம் நிறைய இருக்குது அதில், அதெல்லாம் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு சேர வேண்டிய ஒரு இது. ஸோ இது மூணையும் வச்சு இன்னைக்கு நான் எப்படி காய் பண்ணுறதுன்றது காமிக்கிறேன். இப்போ பண்ணலாமா? முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, இந்த குழந்தைகளுக்கு நெய்யும் நல்லெண்ணெயுமாக கலந்து பண்ணுறதுனா பண்ணுங்கோ, இல்லைன்னா வெறும் நெய்யில் பண்ணுறதுனா பண்ணுங்கோ. வெறும் நல்லெண்ணெயில் பண்ணலைன்னா கொஞ்சம் கசப்பு தட்டும். ஸோ காய்கறி பிடிக்கலன்னு வச்சுட்டானா வேஸ்ட் பண்ணிட்டானா கஷ்டமாக இருக்கும். ஸோ முக்கால்வாசி நாளாக என்னோடய குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நெய்யில் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப நெய் வேண்டாம் அப்படின்னா நெய் பாதி நல்லெண்ணெய் பாதியாக விட்டு கொடுப்பேன் அவளுக்குலாம். முதல்ல வந்து இப்போ முருங்கைக்கீரை இது பண்ணி காய் பண்ணிடலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடுறேன். இதெல்லாம் ஆஞ்சு வாஷ் பண்ணி வச்ச முருங்கை இலை இதில் போட்டுறேன். காய்க்கு தேவையான உப்பு போடுறேன். கருவேப்பில பெருங்காயப்பொடி. இதில் வந்துட்டு இந்த மாதிரி பைத்தம் பருப்பு ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான். ஸோ நீங்கள் எவ்வளோ எடுத்துட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வைக்கலாம். இது வதங்கினதும் பார்க்கலாம். நல்லா வதங்கிட்டும் பார்த்தாலே தெரியும். நான் இது ஒரு கை பிடிச்ச குடி நல்லா ஃபுல்லாக அமுத்தி போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கையாக வேணாலும் போட்டு பண்ணுங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஆழ்த்து ரெடி ஆகிட்டு அணைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இந்த கூட்டுக்கு பண்ணின பார்த்தா ஒரு மிளகு சீரக பொடி, அந்த பொடியில் சின்ன ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்கோ. அட் த சேம் டைம் இதில் வந்து கொஞ்சம் சுவர்ப்பு இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவானா நீங்கள் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லத்தை பொடி பண்ணி இதோட போட்டு கலந்து பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இதில் போடலை. ஸோ இந்த காயும் ரெடி ஆகிடுது. உங்களுக்கே தெரியும் இதால் அமுத்தி அமுத்தி ஒரு பொரிய கப் போட்டேன். பட் 1/4 கப் கூட இல்லை பொரியல். இப்போ பார்த்தேன்னா இப்போ அடுத்த காய் பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம கேரட் போட்டு காய் பண்ணலாம். இதே மாதிரி 1/2 டீஸ்பூன் நெய் விடுறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ரெண்டும் வெடிக்கட்டும். கடுகும் ஜீரகமும் வெடிக்கிறது. கருவேப்பிலை போடலாம். பெருங்காயப்பொடி.
கேரட் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி இதல போட்டுருங்க चिन्ने टीस्पून नेय उठिके आर टीस्पून कड़गु आर टीस्पून जीरगु कड़गु वडिकर्दु करेप्पल पोडुरेन तरिंगाय पोडी पोडलंगाव इन मारी पोडी पोडिया नरच्चिस्कोंगो उल्ल इरुक्कर अंद इदेल्लाम् एडुत्तु सो इद पोडलाम मूडी वेग पोडलंगायும் நல்லா வதங்கியாச்சு மிளகு ஜீரக பொடி உங்களோட ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கோங்க எல்லா காயிலயும் இல்ல உங்களுக்கு மிளகோட காரம் தாங்கற வேண்டாம் உங்களுக்குன்னா அப்படியே விட்டுருங்க நல்லா இருக்கும் இந்த காயும் ரெடி ஆயிடுச்சு पोडलंगा कैरेट एंड मुरुंगा कीरे मूणुत्ले वंदु पोरियल पन्निरुक्कोम नींगा वंदु चौचोले इदे मारी पन्निक्कलाम अवरेका पन्निक्कलाम कत्रिका कूड सिल पेर पन्नुवा कत्रिकाले कूड नींगा पन्निक्कलाम उंगलोड सौकर्यम पोल उंगलुक्कु एन्न काय पिडिक्कुमो उंग कुळंदै एन्न काय साप्पिडुवाळो अदुक्कु तगुंद मारी पन्नि कोडुंगो तिरुप्पियुम नान इद उंगकिट्ट सोल्लिक्किरेन सादम पोडुरते मट्टुम अम्मा पक्कत्तिलिरुंदु अवाळ तनिया सापाडु पोडुंगो एल्लारुम पाक्कुर मादिरि अवाळुक्कु सापाडु पोड वेंडाम प्रसविच्च कुळंदैल तनिया उक्कार्ந்து வச்சு அவளுக்கு சாப்பாடு போடுங்க கொஞ்சம் இந்த சமயத்துல கொஞ்சம் நெய் நிறைய ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஃபேட் அது இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் நல்லா ஒரு 2 மாசம் கழிச்சு நல்லா எக்சர்சைஸ் பண்ணி டயட் பண்ணி அவளா குறைச்சிட்டோம் இந்த சமயத்துல அவளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் ஆறணும் அதுதான் மெயினான நம்மளோட இதா இருக்கணுமே வழிய வேற எதை பத்தி இந்த நிமிஷத்துல யோசிக்காத நல்லபடியா சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அவ்வளவுதான் சோ இன்னைக்கு இந்த மூணு விதமான காயும் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்